फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு லதா சாப்பி கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு லஞ்ச் ரெசிபி பார்க்கலாம் பச்சை பயிறு சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு எல்லாம் ஒட்டுக்க போட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக ஃபர்ஸ்ட் அரிசியையும் பருப்பையும் கொஞ்ச நேரம் ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் நான் ஒரு டம்ளர் சாப்பாடு அரிசி எடுத்துர்க்கேன் அதுலயே ஒரு அரை டம்ளர் பச்சை பயிறு எடுத்துர்க்கேன் அது லைட்டா வறுத்துக்கலாம் ஒரு 1 நிமிஷம் மீடியம் फ्लेம்ல வச்சு லைட்டா வறுத்துக்கோங்க ரொம்ப தீஞ்சிர வேண்டாம் और निम्सम वर्ती कई पुरुक अल्प सूडरता अरसिकले अर यूस पड़ा सापाटे तेज यूस पड़ोना ना वासमार सो ना और टेबल स्पून तेना ऊतर और अर टी स्पून कड़ग कड़ ना परीजद अर टेबल स्पून सीरक आड पड़ी के अद ना परियटो अतिय वंगय मीडियम सैजयम नीट नीट कट पड़ी वचर आड पड़ी के பனி அதையும் நல்ல எண்ணெயிலே வறுத்துக்கலாம் அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் நீட் நீட்டமா கட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து ஆறு பல்லு பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் பனி அதையும் நல்ல எண்ணெயிலே வறுத்துக்கலாம் एनल ना वतिया अत मीडियम सैज ना तेज पड़ पड़िया अरीज आड पड़ी के अल ना वतंगटो सो तक वंगये ना वतंगी और कल टी स्पून मंजल तूल आड पड़ी के और अर टी स्पून सांबार तूल आड पड़ी के போட்ட அந்த மசாலாவையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம் சோ 2 நிமிஷம் வெயிங்க பாருங்க தக்காளி வெங்காயம் அந்த மசாலால பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ அரிசியை போட்டுக்கலாம் 10 ல இருந்து ஒரு 15 நிமிஷம் ஊறنا போது ரொம்ப நேரம் ஊற வேண்டியது இல்ல சோ பருப்பு அரிசி ஊற வச்சதால அதையும் ஒட்டுக்க போட்டு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணேன் நீங்க அரிசிக்கு எவ்வளவு அரிசி தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி ஊத்திட்டு அதுக்கு அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கரு கொத்தமல்லி தழை லேசா கிள்ளி போட்டுக்கலாம் மேல அடுத்து கொஞ்சமா தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம் कलकटे मूड़ी और मूणु सउंड हईल वे मूँ सउंड विटीन सापा गम गम पचपय सापा रेडी आल कल विटकल मूड़ी आवि वर्द प्रशर वूड़ी विसिल मूणु सउंड हईल वे मूणु सउंड वि इला ना और सउंड सिम पड़े ना अत सउंड सूसन वह आफ पड़ी सापा सूपर रेडी आती सापा रेडी आ